உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் நலம், நீங்களும் நலமாக இருக்க. எல்லாம் வல்ல இறைவன், எல்லோருக்கும் பொதுவான ஆத்மாவின் தந்தை, உங்கள் ஆன்மாவையும் ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கையுடன் இன்று புத்தாண்டு நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் உங்களது குடும்பத்தினருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு இந்த புத்தாண்டு நாளில் நான் இன்று பதிவிட இருக்கும் காணொளி இந்த உண்மை பேசுவது எங்களுடைய மக்கள்கிட்ட இல்லாமல் போய்விட்டது. ஒரு காலத்தில் உண்மையால் வாழ்ந்தவர்கள், உண்மைக்காகவே வாழ்ந்தவர்கள், சத்தியத்துக்காக வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் என்று சொன்னால் முதல் அதை கடைபிடிக்க வேணும். சத்தியம், நீதி, நியாயம், உண்மையை. ஆனால் இன்று அந்த உண்மை என்பது தமிழர்களிடையே இல்லாமல் போய்விட்டது. எல்லோருமே பொய்யர்களாக இருக்கின்றார்கள், எல்லோருமே வேவு பார்ப்பவர்களாக இருக்கின்றார்கள், எல்லோருமே கோல் மூட்டுபவர்களாக இருக்கின்றார்கள். உண்மையிலேயே நான் எதிர்பார்க்கிறது இந்த உலகத்தில் ஒரு உண்மையான ஒரு மனிதரை தான், ஒரு உண்மை பேசக்கூடிய மனிதரை. யாரையுமே கண்டுபிடிக்க முடியவில்லை. என்ன அவர்களுடைய மனதுக்குள் இருக்கின்றது என்று கூட ஊகித்து கூட பார்க்க முடியவில்லை. அவ்வளவுக்கு பொய்யே விதைக்கப்பட்டிருக்கின்றது, பொய்யிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். முன்பெல்லாம் சொல்லுவார்கள், நல்லதுக்கு பொய் சொல்லலாம்னு சொல்லி. அதை நான் கூட ஏற்றுக்கொண்டேன், நான் நல்லதுக்கு பொய் சொல்லலாம்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் நான் யோசித்து பார்ப்பேன், எப்போது நான் பொய் சொல்லியிருக்கின்றேன் கடைசியான்னு சொல்லி, எந்த சந்தர்ப்பத்தில்னு சொல்லி. அந்தளவுக்கு பொய்யை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிற ஒரு சிலருக்கு நல்லதுக்கு பொய் சொல்லலாம். அப்படியானவர்கள் எப்போ பொய் கடைசியாக சொன்னாங்கள் என்று யோசித்து கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறவர்கள் நல்லதுக்கு பொய் சொல்லலாம். ஆனால் பொய்யர்கள் பொய் பேசக்கூடாது. பொய்யிலேயே வாழ்பவர்கள் பொய் பேசினார்கள் என்று சொன்னால் பொய்யே விதைக்கப்பட்டிருக்கும். இங்கேயெல்லாம் சொல்லுவார்கள், இங்கே இருக்கிற தமிழாக்கள் இங்கத்தை பிள்ளைகள் பொய் சொல்ல மாட்டேன்னு தங்கட பிள்ளைகளை தான் சொல்லுவார்கள். தாங்கள் பெற்று வளர்த்த பிள்ளைகளைத்தான் சொல்லுவார்கள், இங்கே பிறந்த பிள்ளைகள் பொய் பேச மாட்டேன்னு சொல்லி. அப்படி என்று சொன்னால் மேலுதேச நாட்டு மக்கள் பொய் பேசவில்லை என்றது அர்த்தம். ஏனென்று சொன்னால் இவர்கள் பெற்று இவர்கள் சாப்பாடு கொடுத்து வளர்த்த பிள்ளைகள் பொய் பேசவில்லைன்னு சொன்னால் அவர்கள் பாடசாலையில் அப்படி வளர்க்கப்படுகின்றார்கள், ஆசிரியர்களினால் வளர்க்கப்படுகின்றார்கள். அதனால் இவர்களுக்கு கூட பயம் இருக்கின்றது, இங்கே பிறந்த பிள்ளைகள் பொய் பேசாதுகள், சொல்லிக் கொடுத்துடுங்கள் போய் பாடசாலைகள்னு சொல்லி. ஏன் பொய் பேசுகின்றோம்? இந்த பொய்யால் என்ன லாபத்தை நாங்கள் அடைந்திருக்கின்றோம்? புரியவில்லை. இவர்களுக்கு மட்டும்தான் தெரியும், பொய்யால் வந்து நாங்கள் தமிழர்களுடைய கலாச்சாரத்தை தான் வளர்த்திருக்கின்றோம். என்ன வேட்டி கொடுப்பது, நல்ல லட்சக்கணக்கான சாரிகளை விலைக்கு சாரி வாங்கி கொடுக்கறது, அந்த பெரிய தாலி கொடியை கட்டுறது, அந்த கல்யாண வீடு செய்கிறது, சாமுத்திய வீடு செய்கிறது, கோயில் திருவிழாக்கள் செய்கிறது, இது வந்து ஒரு கலாச்சாரம், வெளி தோற்றத்துக்கான வேலைப்பாடுகள். இது இதைத்தான் நாங்கள் இந்த உலகம் எல்லாம் வளர்த்துருக்கின்றோம். ஆனால் எங்களோட மனதில் உள்ள இந்த ஆன்மாவத்திறந்த வேலையை ஒன்றே நாங்கள் செய்யவில்லை. அதுதான் வேணும் மனிதனுக்கு. வெளி தோற்றத்துக்கான வேலைப்பாடெல்லாம் சரியாகத்தான் இங்கே நடந்திருக்கின்றது. சாமத்திய வீடு, கல்யாண வீடு, பிறந்த நாள் கெளியில் போய் கல்யாண வீடு வைக்கிறது, சொர்க்கத்தில் கல்யாணம், அதெல்லாம் சரியாகத்தான் நாங்கள் செய்திருக்கின்றோம். ஏன்னு சொன்னால் எங்களுக்கு வசதி வாய்ப்பெல்லாம் தந்திருக்கின்றது இந்த வெளி பயணங்கள். வெளியால் வந்து இந்தளவு வசதிகள் வாய்ப்புகள் எல்லாம் தந்து எங்களை ஊரெல்லாம் சுற்றி பார்க்க வைத்து உல்லாசமாக வாழ வைத்திருக்கின்றது. ஆனால் உண்மை பேச மறுத்திருக்கின்றது. இந்த புதிய ஆண்டில் சொல்ல விரும்புகின்றேன், நீங்களெல்லாம் இன்றைக்கெல்லாம் நீங்கள் உண்மை பேசினா பேசிக்கொண்டிருங்கோவன் என்று சொல்லி, ஏன் எங்களை பேசவாரீர்கள் என்று சொல்லி. நாங்களும் இந்த சமுதாயத்தில் இந்த மக்களோடு தான் கூடி பயணிக்க வேண்டியவர்களாக இருக்கும்போது ஏதோ ஒரு விதத்தில் அவர்களுக்கும் எங்களுக்கும் தொடர்பு இருக்கின்றது. அவர்களுடைய வேலையும் எங்களுடைய வேலையும் இணைய வேண்டியதாக இருக்கின்றது, எங்களுடைய பணிகள் இணைய வேண்டியதாக இருக்கின்றது, ஏதோ ஒரு தேவைக்கு நாங்கள் போக வேண்டியதாக இருக்கின்றது.
அவர்கள் நினைத்து கொள்ளலாம், நாங்கள் கெட்டிக்காரர், எங்களுக்கு புத்தி இல்லையான்னு சொல்லி. நாங்கள் புத்திசாலிகள் தான், நாங்கள் முட்டாள்கள் அல்ல. ஏதோ இந்த பொய்களால் நாங்கள் அனுபவித்து விட்டோம். இனியாவது அப்படி நடந்து கொள்ளாதீர்கள். ஏனென்று சொன்னால், நீங்கள் செய்கின்ற நல்லது கெட்டதெல்லாம் உங்களுக்கே திரும்ப வரும். நாளைக்கு நானும் நீங்களும் ஒன்றாக வருவோமா இருப்போமா என்றதெல்லாம் யாருக்குமே தெரியாது. இறைவனை தவிர எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. அப்படி இருக்கும்போது நீ இன்றைக்கு செய்கின்ற அத்தனையும் உனக்கே திரும்ப வரும், எனக்கு வரப்போகிறதில்லை. அதற்காகத்தான் நாங்கள் அந்த உண்மையை கடைபிடிக்கின்றோம், உண்மையாக வாழ விரும்புகின்றோம். பேசுவது மட்டுமல்ல, வாழுவதும் உண்மையாக வாழ விரும்புகின்றோம். ஏனென்று சொன்னால், இது நாளைக்கு எனக்குத்தான் திரும்ப வரும். அப்போ எப்படியும் வாழலாம்ன்றதுக்காக பொய் பொய்யா சொல்லிக்கொண்டு இருந்தால் அந்த விளைவு உங்களுக்கு திரும்ப வரும். அப்போ அதை நினைவுபடுத்த வேண்டியதாக இருக்கின்றது. உங்களுடைய பொய்களால் நாங்கள் அனுபவித்தது மாறப்போகிற வடு அல்ல, மாறப்போகிற வலி அல்ல. அது வலி வலியாகவே இருந்து கொண்டிருக்கும். எங்கே என்ன நடந்தது, எதனால் எப்படி என்ற ஆராய்ச்சி நிச்சயம் தேவை. யார் செய்த தவறு, எதற்காக இப்படி செய்யப்பட்டது, எதனால் என்ற ஆராய்ச்சி இருக்கும் வரையும் ஆன்மா செய்து கொண்டுதான் இருக்கும். அதனால் ஏற்படுகின்ற வெளிப்பாடு தான் இதுவாக இருக்கின்றது. அதை நான் இந்த புத்தாண்டு தினத்தில், இவ்வளவு காலமும் நாங்கள் இருந்திருக்கலாம், இனியாவது நாங்கள் முயற்சிக்க வேண்டும் உண்மை பேசுவதற்கு, நேர்மையாக இருப்பதற்கு. எந்த யோசித்து பார்த்தா தெரியும் என்ன லாபம் இருக்கின்றது. நாங்கள் பேசிய பொய்யால் என்ன லாபம் இருக்கின்றதுன்றதை யோசித்து பார்த்தாலே தெரியும், ஒரு லாபமுமே இல்லை. அழிவு தான், சத்தியம்தான் வெல்லும். பொய் ஒருபோதும் வெல்ல போகிறதில்லை. இந்த காவியங்கள் என்னத்துக்காக எழுதப்பட்டது? சத்தியம், உண்மை பேசுங்க உண்மை பேசுங்கன்னு சொல்லி என்னத்துக்காக அதில் சொல்லப்பட்டது? புராணங்களில் மேடையில் போட்டு பேசுங்கோ, நாங்கள் உண்மைதான் வெல்லும், சத்தியம்தான் வெல்லும், வாய்மைதான் வெல்லும்னு சொல்லி. ஆனால் வாழ்க்கை முழுக்க எதிர்மாறு. அப்போ இதைத்தான் இந்த புத்தாண்டு நாளில் சொல்லுவது சிறப்பாக இருக்கும் என்று நினைத்தேன். அதனால் சொன்னேன், ஏதாவது தவறுகள் இருந்தால் மன்னித்து கொள்ளுங்கள். என்ன செய்கிறது, மனசுக்குள் பூட்டி வைக்க முடியாமல் இருக்கின்றது. சில விடயங்கள் இல்லை, பல விடயங்கள். அதனை ஏதோ ஒரு வழியில் வெளிப்படுத்த வேண்டியதாக இருக்கின்றது. அந்த விளைவாக வருகின்ற வெளிப்பாடுகள் தான் இவையே ஒழிய, மற்றும்படி யாரையும் நாங்கள் திருத்தி வழிகாட்டுவதற்கு நாங்கள் கடவுள் அல்ல. மனிதர்கள் யாராலும் மனிதர்களை வழி காட்டி சரியாக வழி நடத்திவிட முடியாது என்று கூறி இந்த காணொலியை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.